தொடர்ந்து சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னை டிபிஐ வளாகத்தில் 8ஆம் நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா. வணக்கம் லிபிகா. குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது, இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம்? வணக்கம் சூர்யா. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தொடர்ந்து 8ஆவது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தின் முன்பு தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 8ஆவது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அரசின் தொடக்க பள்ளியில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் போராடி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து பணியை தொடங்கிய ஆசிரியர்களுக்கு குறைவான சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாகவும், அதற்கு முதல் நாள் அதாவது மே 31ஆம் தேதி பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு சம்பளம் என இருவேற்பட்ட ஒரே வேலை செய்பவர்களுக்கு இருவேறு சம்பளமாக வழங்கப்படுவதை ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக போராடி வரக்கூடிய தமிழக அரசின் தொடக்க பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தொடர்ந்து இன்று 8ஆவது நாளாக மீண்டும் ஒன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடி வருகிறது. காலை முதலே தொடர்ந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கூட சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து அவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று தற்போது மீண்டும் கடந்த 1 வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள். தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களையும் 1000கணக்கான ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அதன் ஒரு பகுதியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காலை முதலே போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றக்கூடிய ஒரு நிலை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. தமிழக அரசு தற்போதைய விடிய அரசு ஆட்சிக்கு 2.5 ஆண்டுகள் பல்வேறு போராட்டங்கள் திரும்பும் பக்கம் எல்லாம் நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது பள்ளி கல்வித்துறை சார்பில் அவர்களுக்கு வாக்குறுதியானது அளிக்கப்பட்டது. உடனடியாக உங்களுடைய போராட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். இருப்பினுமே 3 மாதங்கள் ஆகியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் மீண்டும் தற்போது 1 வார காலமாக சம வேலைக்கு சம என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தற்போது ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாக மாணவர்களுடைய படிப்பு என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. விளம்பர அரசு விளம்பரத்தை மட்டுமே செய்து கொண்டு மக்களுடைய குறிப்பாக பள்ளி மாணவர்களுடைய படிப்பை கருத்தில் கொள்ளாமல் இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் அலட்சியமாக இருந்து வருகிறது. தேர்தலுக்கு வருவதற்கு முன்பு ஒரு வாக்குறுதி, தேர்தல் வந்த பிறகு ஒரு வாக்குறுதி என ஒரு நிலையான நிலைப்பாடு இல்லாமலே இருந்து வருகிறது தற்போதைய அரசு. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களை முதற்கட்டமாக தற்போது சிலரை கைது செய்திருக்கக்கூடிய தொடர்ச்சியாக மீண்டும் இன்னும் சற்று நேரத்தில் மற்ற ஆசிரியர் போராட்ட களத்தை குதிக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்து இந்த 2.5 ஆண்டு காலத்தில் திரும்பும் பக்கம் எல்லாம் போராட்ட களமாகவே மாறி வருகிறது சூர்யா. சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் குறித்து தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி அளிப்பிக்கிறேன்.